அஸ்ஸலாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் மிகுந்த சகோதர சகோதரிகளே, இந்திய நாட்டில் புதிதாக கொண்டு வரப்பட்ட நீட் என்று சொல்லக்கூடிய மருத்துவ நுழைவுத் தேர்வை பற்றி நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். பிளஸ் டூ முடித்ததற்கு பின்னால் நேரடியாக ஒரு மருத்துவ கல்லூரியில சேரலாமா என்றால் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வச்சு சேர முடியாது, அதுக்கு ஒரு நுழைவுத் தேர்வு ஒன்று எழுதணும் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. நுழைவுத் தேர்வு எழுதணும், சரி எழுதிட்டு போறோம் பிரச்சனை இல்லையே என்று 12வது படித்த ஒரு பையன் அதுக்கு தயாராகலான்னு பார்த்தா, இல்லை அதுக்கு சிபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு சிலபஸ், அந்த சிபிஎஸ்சி சென்ட்ரல் போர்டு சிலபஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் அந்த நீட் என்று சொல்லக்கூடிய நுழைவுத் தேர்வுக்கான கேள்விகளை நாங்கள் தயாரிப்போம், நீங்க முதல்ல அதை படிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் இதை படிக்கணும் அப்படின்னு அடுத்த வெடிகுண்ட தூக்கி போடுறாங்க. சரி, அதை படிக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும், அதுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க படிச்சிருக்கணும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல, அதான் படிக்கலையே கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம் அல்லது பிரைவேட்ல மெட்ரிகுலேஷன் சிலபஸ்லாம் நாங்க எடுத்து படிச்சிருக்கோம் என்று சொன்னால், அப்படின்னா நீங்க நீட் கோச்சிங் சென்டர் இருக்கும் இல்லையா, நீங்க அதுல போயிட்டு தனியா கோச் பண்ணுங்க, தனியா போயிட்டு கத்துக்கங்க என்று சொல்லி இன்னொரு வழியை காட்டுறாங்க. சரி, அதுலயாவது படிச்சு அந்த எக்ஸாம் எழுதலான்னு பார்த்தா, அந்த நீட் கோச்சிங் சென்டர்ல கேட்கக்கூடிய ஃபீஸ், அதாவது கட்டண தொகையை எடுத்துக்கொண்டால் லட்சக்கணக்கில், 1.5 லட்சம், 2 லட்சம், 4 லட்சம் என்று சொல்லி அந்த நிறுவனங்களுக்கு தகுந்தார் போன்று ஏராளமான லட்சங்களை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதுதான் நீட் தேர்வு கூடாது என்று சொல்லக்கூடிய மக்களுடைய கருத்தாகவும் காரணமாகவும் இருக்கிறது. இப்ப நீட் என்றால் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நீட் ஏன் கூடாது என்பதையும் ஒரு புரிதலுக்கு வந்துட்டோம். இப்ப சமீபத்துல சென்னையில நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஜெகதீசன் என்ற ஒரு மாணவன் 2 அட்டெம்ப்ட் நீட்ல எழுதி அதுல 400க்கு நெருக்கமான ஒரு மதிப்பெண் பெற்று அந்த மதிப்பெண்ணை வைத்துக்கொண்டு நுழைவுத் தேர்வுல வந்து ஒரு மெரிட் கிடைக்கல என்பதற்காக வேண்டி 3வது முறை நான் அட்டெம்ப்ட் போடுறேன் என்று சொல்லி ட்ரை பண்ணும் பொழுது அந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி நம்ம திருப்பியும் ஃபெயில் ஆகத்தான் போறோம், இனிமே நம்ம பாஸ் ஆக முடியாது, எதுக்கு நம்ம தேவையில்லாம படிச்சு நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிக்கிட்டு, தாய் இல்லாத பையன், ஆறுதலுக்கு தந்தை மட்டும்தான் இருக்கிறார், சிங்கிள் ஃபாதரா இருக்கிறதுனால அவரால் எவ்வளவு ஆதரவு கொடுக்க முடியும், அந்த அளவுல இருக்கிறதுனால தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் அவர் படிக்கிறார். ஆனா இறுதியில மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகி நம்ம வந்து சூசைட் பண்ணி இறந்துருவோம் என்று சொல்லி தற்கொலை செய்து கொண்டார். இப்ப இது முதல் தற்கொலையா என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இது பேசப்படுவதற்கான காரணம் இது முதல் தற்கொலை கிடையாது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 மாணவர்களை இந்த நீட் என்று சொல்லக்கூடிய தேர்வு காவு வாங்கி இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, 20 உயிர்கள் இப்ப 2. அந்த ஜெகதீசன் என்ற பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பையனுடைய தந்தை அந்த கவலை தாங்க முடியாம அவரும் தற்கொலை பண்ணி இறந்து போறாரு. ஒரு குடும்பத்தை அழிச்சிருக்கிறீங்க, ஏற்கனவே தாய் இல்ல, இவங்க 2 பேர் தான், இந்த சந்ததிகளே என்ன செஞ்சிட்டாங்க, அழிஞ்சு போயிட்டாங்க என்று சொன்னால் இந்த நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு உண்டான நோக்கம் என்ன என்று யோசிச்சு பார்த்தோமேயானால், இந்த உயிரை காவு வாங்குறதா நோக்கமா இருக்கிறது. ஏன்னா உண்மையிலே நல்ல திறமையான மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் இவங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும், இதுக்கு முன்னாடி எத்தனையோ மருத்துவர்கள் திறமை இல்லாதது என்பதை நிரூபிச்சிருக்கணும். அப்படி நிரூபிச்சிருக்கிறாங்களா, இவங்களுக்கே முடியலன்னு இப்ப டாக்டர்கிட்ட போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட ஏற்கனவே நீட் எழுதாம பாஸ் ஆகி டாக்டரா இருந்திருப்பாங்கல்ல, அவங்கதான் உங்களுக்கு சிகிச்சை பார்க்கணும், ஏன்னா இப்பதான் நீட் வந்துச்சு, இதுக்கு முன்னாடி அப்ப யாரு எதுக்கு போறீங்க அந்த டாக்டர்கிட்ட நீட் எழுதிட்டுவான்னு சொல்ல வேண்டியதானே. அப்ப என்ன பிரச்சனை என்றால், திறமை இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை, வேற ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக வேண்டி மாணவர்கள் மருத்துவத்தை படிக்க கூடாது, ஒரு குறிப்பிட்ட வகையிறாக்கள், அதாவது உயர்மட்ட மேல்மட்ட வர்க்கம் படிக்கணும் அல்லது நல்ல வசதி உள்ளவன் படிக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமாக இருப்பதை பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்ப இந்த தகவலை சொல்வதற்கான காரணம் என்னன்னா, இது மாதிரி தற்கொலைகள் ஏராளமாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி வந்து தற்கொலை செய்வது மார்க் அடிப்படையில குற்றம் என்பது நிறைய மக்களுக்கு தெரியும், ஆனாலும் இது எந்த மாதிரியான குற்றம் அப்படிங்கிறது தெரியல. பல வகையில இந்த மார்க்கம் வந்து தற்கொலையை கடுமையாக எதிர்க்கிறது, கண்டிக்கிறது, கட்டும் ஒரு திட்டத்தை, ஒரு போக்கை கையில் எடுக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் தற்கொலை செய்து கொண்டால் ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா, நரகத்துல நிரந்தரமாக இருப்பான் என்று சொல்லப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி
தற்கொலை செய்தால் நரகத்திற்கு போனதற்கு பின்னாடி நிம்மதியா இருக்க மாட்டான். அங்கே வந்து கொடும் நெருப்புக்கு மத்தியில கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஏற்கனவே மன உளைச்சல்ல தான் அவன் தற்கொலை செய்யறான், அங்க நிம்மதி கிடைக்கணுங்கிறதுக்கு தான் செய்யறான். ஆனா இருக்கிற நிம்மதியை விட மிக மோசமான ஒரு நிலைமை அவனுக்கு ஏற்பட்டு விடும். இத வந்து மறுமை நம்பிக்கை உள்ளவர்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் மந்தரத்தா மின் ஜபலின், ஒரு மலை இருக்கு, அந்த மலையில ஏறி நின்று அங்கேந்து குதிச்சு யாரு தன்னுடைய உயிரை கத்தல நஃப்ஸஹு மாய்த்து கொள்கிறாரோ, ஃபஹுவ ஃபீ நாரி ஜஹன்னம யதரத்தா ஃபீஹி ஹாலிதன் முஹல்லதன் ஃபீஹா அபதா. மலை மேல ஏறி நரகத்துல அதே மாதிரி ஒரு மலையை அல்லாஹ் உருவாக்குவான், அது மேல ஏறி நிக்க வச்சு குதி என்று சொல்லி அந்த தற்கொலை செய்து கொண்ட மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் அந்த தற்கொலையே தண்டனையாக நரகத்துல நெருப்புல, இங்கேயாவது குளிர்ச்சியான மலையாக கூட இருக்கலாம், ஆனா நரகத்துல இருக்கக்கூடிய மலையெல்லாம் நெருப்பு எரிமலைகளாக இருக்கும். அந்த எரிமலையில குதிச்சு 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 மீண்டும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு உடல் கொடுக்கப்பட்டு அவன் தண்டனையை பெற்றுக்கொள்வான். இந்த தண்டனைக்கு அஞ்சக்கூடியவர்கள் தற்கொலை செய்யக்கூடாது என்று பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்துல அடுத்தபடியாக சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் ஒமன் தஹஸா சும்மன் ஃபகத்தல நஃப்ஸஹு ஃபஸும்முஹு ஃபி யதிஹி யதஹஸாஹு ஃபி நாரி ஜஹன்னம ஹாலித முஹல்லதன் ஃபீஹா அபதா. ஒரு மனிதன் ஒரு விஷ பாட்டில எடுத்து வாயில ஊத்தி அதன் மூலமாக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வானேயானால் நரகத்துல அவனுடைய கையில நரக நெருப்புக்கு மத்தியில நிப்பாட்டப்பட்டு அவனுடைய கையில விஷ பாட்டில் ஒன்று கொடுக்கப்படும், அதை வாயிலே ஊற்றி கொண்டே இருப்பான், அவனுடைய வயிறுகளிலே அது சென்று கொண்டே இருக்கும், அது வேதனை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்படி மீண்டும் மீண்டும் என்ன செய்வான், அவன் வந்து தற்கொலையினால் வேதனை அனுபவிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். இங்கே ஒரு நிமிஷம் தானே உசுறு போச்சு, தூக்கு போட்டு செத்தவனுக்கு இதான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கத்தல நஃப்ஸஹு பி ஹதீதத்தின் فحديدته في يده يجاو بها في بطنه في نار جهنم خالدا مخلدا فيها ابدا. கத்திய வச்சு தன்னுடைய வயித்திலேயே கழுத்திலேயே கிழிச்சு கொண்டு யார் வந்து தன்னுடைய உயிரை மாய்த்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ நரகத்துல அதே மாதிரி நிப்பாட்டி அதே மாதிரி ஒரு பெரிய கூர்மையான கத்தியை கொடுத்து தன்னுடைய வயித்திலேயே குத்தி கொண்டு மீண்டும் 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 உடலை கிழித்து கொண்டு ரத்தம் பெருபெருக்க வழியை அனுபவித்துக் கொண்டு செத்துக்கொண்டே இருப்பான், உயிர் பெற்றுக் கொண்டே இருப்பான், மீண்டும் செத்துக்கொண்டே இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, தற்கொலை தானே, இது வந்து ஒரு நிமிட வேதனை தானே, செத்தா நிம்மதி அடைஞ்சிடலாம், ஆத்மா சாந்தி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற சப்ஜெக்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே சுக்குனா உடைக்கிறாங்க. நிம்மதி கிடைக்காது, ஏன் கிடைக்காது, ஏன் இவ்வளவு பெரிய தண்டனைன்னா, இந்த உடல் உங்களுக்கு இறைவன் கொடுத்தது, உங்க உடல் கிடையாது, உங்களுக்கு சொந்தமான உடல் எல்லாம் கிடையாது, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான், நீங்க அதை மாய்த்துக் கொள்வதற்கு எந்த விதமான ஒரு உரிமையும் உங்களுக்கு இல்ல, உங்களுடைய உடலை கிழித்துக் கொள்வதற்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது என்ற அளவுக்கு இந்த நடவடிக்கையை இஸ்லாமிய மார்க்கம் எடுக்கிறது. பிறரை கொலை செஞ்சா என்ன மாதிரி ஒரு பாவமோ, தன்னை கொலை செஞ்சாலும் அதே தண்டனை அப்படிங்கிற அளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி கவலை வருதே, கஷ்டம் வருதே, என்ன பண்றது, என்னால தாங்க முடியல, எவ்வளவுதான் தாங்குறது, வலிக்குது, அப்படி அழுகழுகையா வருது, பேசுறது கூட யாரும் இல்ல, இந்த மாதிரி எல்லாம் இருப்போம்ல, இந்த மாதிரியாக இருப்போமே ஆனால் நம்ம என்ன செய்யறது என்று எடுத்து பார்த்தால் இதுக்கு வந்து பல வழிகள் இருக்கிறது. மறுமை நம்பிக்கை இருந்தால் நமக்கு அது ஒன்றே போதும், அல்ல மறுமையில என்ன கஷ்டம் என்ன துன்பம் ஏற்பட்டாலும் இறைவன் மறுமையில அதற்கான பிரதி உபகாரத்தை தந்து விடுவான். ஹத்த ஷவுக்கத்தை ஷாக்குஹா, ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட அதுக்கு ஒரு நன்மை இறைவன் எழுதி வச்சிருப்பான், அதனால கவலைப்பட தேவையில்லைன்னு நம்ம என்ன செய்வோம், புரிஞ்சுக்குவோம். அதே மாதிரி தைரியமா எதிர்கொள்ளணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க, எத்தா இருந்தாலும் ஃபோர்ஸா ஹேண்டில் பண்ணுங்க. எப்படி சொல்றாங்க, கலிமத்து ஹக்கின் அஃபலுல் ஜிஹாத், உலகத்திலேயே சிறந்த இறைவனுக்காக வேண்டி போராடுதல் என்பது என்ன தெரியுமா, கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயர், ஒரு அநீதி இழைக்கக்கூடிய மன்னனுக்கு மத்தியில் அரசவை ஆட்சி செய்யக்கூடியவனுக்கு மத்தியில நின்று கொண்டு அவனுக்கு எதிராக வேண்டி நம்முடைய கோரிக்கையை நிலைநாட்டுவதற்காக போராடுவது. ஒரு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறார், அல்லது முதல்வர் இருக்கிறார், அல்லது ஆளுநர் இருக்கிறார், பிரதமர் இருக்கிறார் என்று இருக்குமேயானால் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம்ல, இதுதான் சிறந்த போராட்டம், இறைவனுக்கு மிக பிடித்தமான விருப்பமான ஒன்று, கவலையெல்லாம் உங்களுக்கு போயிடும், நீங்க உடைச்சு பேசுங்க, அப்படியே உள்ள பொத்தி 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 அந்த கவலையின் காரணத்தினால மன உளைச்சலுக்கு உள்ளாக வேண்டாம் என்று
இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்கிறது? உளவியல் ரீதியாக ஒரு போதனையை செய்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, அழகான போதனை. நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நீ தற்கொலை சம்பந்தப்பட்ட அனைத்துக்குமே தீர்வு என்னன்னா, களத்துல இறங்கி போராடணும். யாரோ ஒரு இடத்துல ஒருத்தவன் வென்றுட்டான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெருமை அடித்தோமையானால் நூத்து கணக்குல இன்னும் உயிர்கள் போய் கொண்டே இருக்கும். இறங்கி போராடாத வரைக்கும் இதற்கு தீர்வு கிடைக்காது. போராட்டம்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜல்லிக்கட்டு போராடணும்ல, போராட அந்த மெரினா பீச் ரொம்பியது. அதால மக்கள் ஒண்ணுமே பண்ண முடியல. அரசாங்கத்தாலையும் எந்த இராணுவத்தை இறக்கியும் கூட ஒன்னும் பண்ண முடியல. சூழ்ச்சியில தான் கலைச்சாங்க, அவங்களால கலைக்க முடியல. அவ்வளவு அற்புதமான ஒரு போராட்டம். அந்த மாதிரியான மிகப்பெரிய போராட்டத்தை மெரினாவுல தடை செஞ்சிட்டாங்க. வேற எங்கயாவது சிட்டியில, சென்னை போன்ற பெருநகரங்கள்ல சிட்டி ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு எடுக்கணும். அப்படி எடுக்கும் பொழுதுதான் இந்த நீட்டுக்கு ஆளுநர் கையெழுத்து போட்டே ஆகணும், ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்கொண்டே ஆகணும் என்ற அந்த விதியில நெருப்பு மாறி இடத்தை விட்டு களையாமல் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் தெளிவாக முடிவெடுத்தோமையானால் ஆளும் அரசாங்கம் சப்போர்ட்டு. இப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு கண்டிப்பாக தெரிவிச்சுதான் இருக்கிறாங்க. அதனால தைரியமாக மாணவர்கள் இறங்கி களத்துல இறங்கி போராடினால் கூட உலக தர மீடியாக்களும் சரி, ஊடகங்களும் சரி, எண்ணற்ற பல சமூக செயற்பாட்டாளர்களும் சரி கூட நிற்பாங்க. ஆக இது ஒன்றுதான், அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக குரலை உயர்த்தி கேட்பது என்பதுதான் மிகப்பெரிய போராட்டமாக இந்த விஷயத்திற்கு தீர்வாக அமையும். இதையும் நான் என்ன செய்ய வேண்டும், சரியான முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் மாணவர்கள் அதற்கு நன்மை இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளணும். அஃதலுல் ஜிஹாதுங்கிறாங்கல்ல, சிறந்த ஜிஹாத் அப்படின்ட்டு. அதனால் சரியான முறையிலே போராடி இது போன்ற தற்கொலைகளையும் தடுத்து நமக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகிறது அவ்வாணான் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.